ப்ளூடூத் ஹெட்செட். இது பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் டைப்பு. ஐபிஎக்ஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஐபிஎக்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் டைப் பார்த்திங்கன்னா டைனமிக். அதேமாதிரி ட்ரைவ் சைஸ் பார்த்திங்கன்னா 10 mm. இண்டிபெண்ட்டு பார்த்திங்கன்னா 16 ohms. அதேமாதிரி சென்சிட்டிவ் பார்த்திங்கன்னா 98 dB, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 dB கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்குவென்சி ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா 20 kHz, அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒர்த்து அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 110 mAh. ப்ளே டைம் பார்த்திங்கன்னா 24 hours கொடுத்துருக்காங்க. பவர் சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா 3.7 volt, 120 mAh பேட்டரி. அதேமாதிரி கேப்பபிலிட்டி பார்த்திங்கன்னா ஆல் ப்ளூடூத் ட்ரைவில் செட் ஆகும். சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா 13 minutes. ஸ்டாண்டர்ட் பை டைம் பார்த்திங்கன்னா 150 hours சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்டாக நிற்கும். அதேமாதிரி ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா V5 0 ஏர்பட்ஸ், பெஸ்ட்டு குவாலிட்டி, இது நல்லாயிருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சிங்கிள் டச் ஏர்பட்ஸ் 1:1. அதே மாதிரி இந்த ஏர்பட்ஸில் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்கும் 1:1. அதே மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போத் பட்ஸில் நீங்கள் வந்துட்டு சிரீஸ் செட் பண்ணிக்கலாம், பாஸ் ப்ளே நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ். அதே மாதிரி ட்ராக் ஆன் ஏர் சாய்ஸ், இது வந்துட்டு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாப்அப் வித்து டச்சு சென்சார், உங்களுக்கான ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி அதில் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. குட் சவுண்ட் அண்டு பேஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், பேஸ் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் கேட்குற அளவுக்கு இது இருக்கும். அதே மாதிரி 6 to 8 hours வந்துட்டு லைஃப் தரும் அந்த பேட்டரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ்லேயே போட்டு யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 12 hours வரையும் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்மார்ட் வாட்ச் ஆப்பிள் லோகோ இருக்கும், ஆப்பிள் லோகோ அப்பியரன்ஸ் இருக்கும், வித் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. நல்ல குவாலிட்டி, ஒரிஜினல் குவாலிட்டி. மாடல் பார்த்திங்கன்னா HT22, LCD டைப் பார்த்திங்கன்னா IPS. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா 1.78 inch. அதேமாரி ரிசொல்யூஷன் பார்த்திங்கன்னா 320x385. பேட்டரி பார்த்திங்கன்னா 200 mAh. அதேமாதிரி பின் மேஜிக் சார்ஜ் இருக்குது, 3 features இருக்குது. அதேமாதிரி ப்ளூடூத் 2 play மியூசிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் டைல்ஸ் நீங்கள் கால் பண்ணுறது, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், அப்புறம் பார்த்திங்கன்னா பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான சென்சார்ஸ் இருக்குது அதில். டிஸ்பிளே, அதேமாதிரி க்ரௌன் ஒர்க்கிங், ஹை குவாலிட்டி பார்ட்ஸ், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி பார்ட்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது கூட வந்து யூசர் மேனுவல், அதேமாதிரி வாட்ச் டிரைவ் கொடுத்துருவாங்க, சார்ஜிங் கார்டு கொடுத்துருவாங்க, அதேமாதிரி அந்த சார்ஜிங் போர்ட் அதுவும் சேர்த்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு.